உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி இணையதள சேவையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பாடுகளின் குருத்து ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். பாடுகளின் குருத்து ஞாயிறானது திருவழிபாட்டு அட்டவணையில் மிக முக்கியமான வாரத்தை தொடங்கி வைக்கின்றது இந்த நாள். இந்த நாட்களில் இறைமக்களாகிய நாம் அனைவரும் கைகளில் குருத்தோலையை ஏந்திய வண்ணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்தவாறு செல்கின்றோம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டு தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று நம்முடைய குருத்தோலையை அடையாளமாக கைகளில் ஏந்தியவாறு நாம் ஜெருசலேம் தேவாலயத்திற்கு உள்ளால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நுழைவதை நாம் பார்க்கின்றோம். இதிலே இரண்டு வகையான தனிப்பட்ட கருத்துகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒன்றாவதாக மக்களின் கருத்து என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்தோலையை ஏந்தியவாறு ஜெருசலேத்தில் நுழைவது எதனுடைய அடையாளம் பொருள் என்னவென்றால், அதாவது அவர் உரோமையருடைய ஆட்சியை அகற்றி இஸ்ரேலரின் ஆட்சியை மீண்டும் அவர் கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கையில் அவர் அவருடைய காலில் தூசிப்படாத வண்ணம் அவருடைய வைத்திருந்த போர்வைகளெல்லாம் அவர்கள் போட்டு அவர்கள் ஜெருசலேம் தேவாலயத்திற்குள் உள்ளார கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய குறிக்கோளில் மிகவும் தளராதவராய் ஆண்டவர் கடவுளுடைய விருப்பத்திற்கு இணங்கி அவருடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படந்த படிந்தவராய் இந்த உலகத்திற்கு எதன் மூலமாக மீட்பை கொண்டு வர முடியும் என்பதை புரிந்தவராய் தன்னுடைய துன்பம் சிலுவை சாவின் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வர முடியும் என்பதை அவர் புரிந்தவராய் தானே முன்வந்து சாவை ஏற்றுக்கொள்கின்றார். அதற்காகத்தான் இந்த ஜெருசலேத்திற்கு அவர் நுழைகின்றார் என்பதிலே மிகவும் குறிப்பிடத்தக்கது, சாலச்சிறந்ததாக அமைகின்றது. எனவே இறையேசில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னலம் நாடாதவராய் பிறருடைய நலத்தை நாடி நல்ல ஒரு தலைவராக இருந்து சுயநலத்தை கழித்து அவர் எல்லோருக்கும் மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதனை இந்த பாடுபட்ட ஞாயிறானது, இந்த குருத்து ஞாயிறானது நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே நாமும் இந்த குருத்து ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொண்டு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தன்னலம் நாடா சிறந்த தலைவராய் நாம் வாழ முற்படுவோம். ஆமீன்.